ஆ சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? முருகன் அருள். எப்பன் பழனி ஆண்டு முருகன் அருள் ஆசையால எனக்கு ஒரு குறையும் இல்லை மாப்ள, நல்லா இருக்கேன். சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நீங்க ராணி, அம்மா, அப்பா, சின்ன மாப்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. என் அப்பனுடைய ஆசி என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும், ஒரு குறையும் வராது. ஆமா ராணி, என்ன போனே பண்ண மாட்டேங்குது, செத்தப்பாவ சுத்தமா மறந்துடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு காலையில கூட உங்களை பத்தி பேசியிருந்தோமே, ராணியோட செல்போன்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அதான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு போனோடனே அவளை பேச சொல்றேன் உங்கள்கிட்ட. சரி மாப்ள, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உடம்ப பாத்துங்க. அப்ப நான் போனை வச்சுட்டுங்களா? சரி மாமா, நான் சென்னைக்கு வந்தா அப்படியே உங்களை வந்து பாக்குறேன். நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க மாமா. எனக்கு என்ன மாப்ள, எப்ப பழனியாண்ட முருகன் என்னை பார்த்துப்பான்? நானும் திருச்செந்தூர் வந்து ஆறுபடை வீட்டில் ரெண்டாவது படை வீடான சுப்பிரமணிய சுவாமிகளை பார்த்து தரிசிச்சுட்டு அவன் ஆசையை வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். முருகன் என்னைக்கு ஆசை கொடுக்க போகிறேன்னு தெரியல. தாராளமாக வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோமே. முருகா முருகா, நான் வரும்போதெல்லாம் நீங்கள் வேலை விஷயமே வெளியூர் போயிறீங்களே மாப்பிள்ள. எனக்கு இங்கே வேலை அதிகமாக தான் இருக்குது. அடுத்த வருஷம் முருகன் நிச்சயம் அருள் பாலிப்பான்னு நம்புகிறேன் மாப்பிள்ள. சரி மாமா, நான் அப்போ ஃபோனை வச்சிடுறேன், நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா மாப்பிள்ள? சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, பொண்ணு வீட்டு என்ன சொன்னாங்க? ஏன் லேட் பண்ணிட்டு இருக்காங்க? சீக்கிரம் சொல்ல வேண்டானே, உங்களுக்கே 36 வயசு தான் கல்யாணம் ஆச்சு, அவருக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம்ல. அதான் மாமா, ஜாதகம் பொருத்தம்லாம் நல்லா தான் இருக்கான், ஒரே பொண்ணு பாருங்க, அதனால எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் சட்டுப்பட்டு பார்த்து முடிவு சொல்ல சொல்லுங்க மாப்பிள்ள. இதே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் சின்ன மாப்பிளைக்கு அப்பன் முருகன் அருளால கல்யாணமே முடிஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க, கூட சீக்கிரம் அப்பன் நல்ல வழியை காட்டுவான். சரி மாமா, நான் போனை வைக்கிறேன். ஆ மாப்பிள்ள. யோ மாமா, ஏன் என் மனுஷனை பாடாப்படுத்துற? முருகனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடியா? குழந்தையிலேருந்து கிழவன் கிழவன் வரையும் உனக்கு கண்டா ஏன் தெரிச்சு விடுறாங்கன்னு இப்போதான் தெரியுது. ஏதோ வீட்டுக்கு சீக்கிரமா போறமே, பொண்டாட்டிக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா கடையை மூடிடுவான் போல. போன வையா கீழே. மாப்பிள்ள மாப்பிள்ள, லைன்ல இருக்கீங்களா? இருக்கமாமா, டவர் ஏதோ ப்ராப்ளம் போல. சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். நீங்க வேலையை பாருங்க, நம்ம இன்னொரு நாள் நிதானமா சாவகாசமா பேசலாம். நீங்களும் வீட்டில் எல்லாரையும் கேட்டா சொல்லுங்க, எப்ப முருகனுடைய அருள் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும், கவலையப்படாதீங்க. முருகன் அருள். முருகன் அருள், முருகன் அருள்.